நான் மூட்ல இருக்கேன்டி. நான் மூட் அவுட்ல இருக்கேன். இப்ப என்ன இருக்கா இல்லையா? சாரி சொல்லு. இருக்கு. ஏய், நான் எதுக்குடி உனக்கு சாரி சொல்லணும்? வாடி கையடா பொறுக்கி. ஏய், என்ன பொறுக்கி கிரிக்கின்ற? என்னடி ஓவரா பில்ட் அப் பண்ற? என்னடா பில்ட் அப்? ரொம்ப பேசுற. டேய், வாய்க்கு வந்த மாதிரி பேசினவன் நீடா. ஆமாடி, நான் அப்படி தாண்டி பேசுவேன். சரி அதை விடு. இப்ப மேட்டர் இருக்கா இல்லையா? பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசினதுக்கு சாரி சொல்லு, அப்புறம் இருக்கு. ஏய், என்னடி சாரி சார்னு ஒரே டார்ச்சர் பண்ற? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையும் டச் பண்ணல, உன்ன யாரும் டச் பண்ணலையா? ஸ்ரீரங்கத்துல போய் விசாரிச்சு பாரு. போ. ஏய், நான் எதுக்கடி போய் விசாரிக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூப்பிட்டனே என் ரூமுக்கு வந்தில்ல, அதே மாதிரி இன்னொருத்தர் ரூமுக்கு போயிருக்க மாட்டேன்னு என்னடி? என்னடா கேட்ட? போற புத்தி கூப்பிடுற புத்தி எல்லாம் உனக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டவன் இன்னொருத்தைய கூப்பிட்டுருக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? ஏய், இப்படி எல்லாம் பல பேரை மெயின்டைன் பண்ற புத்தி உனக்கு தாண்டி. அன்னைக்கு நைட்டு கூட உங்க அம்மா கிட்ட போன்ல பேசுறேன்னு போய் சொல்லிட்டு அந்த பக்கம் அனில் கூட பேசிக்கிட்டு இருக்கல. பொறுக்கி, என்கொயரி பண்ணிருக்கியா? ஆமாண்டா பேசினேன். எனக்கு யாரு கரெக்டோ அவனை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பொண்ணு பாக்குறேன்ற பேர்ல நீங்க 10 பேரை செலக்ட் பண்ண தப்பல்ல, ஆனா நாங்க செலக்ட் பண்ண தப்பா? அப்படியா? அப்ப எத்தனை பேரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன செலக்ட் பண்ண சொல்லுடி? நீ எத்தனை பேரை ரூம்க்கு கூட்டிட்டு போய் அப்புறமா என்ன செலக்ட் பண்ண? ஏய், அன்னைக்கு இன்டர்நெட் காரன் உனக்கு வணக்கம் போட்டானே, அப்பவே உன் கரெக்டர் பத்தி புரிஞ்சிருக்கணும்டி. வாட்ச்மேனுக்கு குவார்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணப்பவே உன் கரெக்டர் நான் கெஸ் பண்ணிருக்கணும்டா. அன்னைக்கு பர்தா போட்டு வந்தியே, அப்பவே உன் கரெக்டர் பத்தி நான் கெஸ் பண்ணிருக்கணும். பர்தா ஐடியா கொடுத்தப்பவே உன்னை பத்தி நான் புரிஞ்சிருக்கணும்டா. ஏய், இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாடி, போடி. என்ன புடுங்க முடியுமா புடிக்க? போ. இந்த அண்டர் எஸ்டிமேஷன் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் பொண்ணுங்க ஒண்ணு பண்ண முடியாதுங்கற திமிரு தானடா. காட்டுறேன்டா நான் யாரேன்னு. காட்டுறேன்டா. ஏய், அதான் காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டியே, வேற என்னடி காட்ட போற? சரிதான் போடி. மேரேஜ் பிரேக்அப் ஆச்சுன்னா மைனஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லடா, ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்னடி பெரிய மைனஸ்? இப்ப நான் ஓகே சொன்னாலும் கோடி கோடியா வரதட்சணைய கொட்டி கொடுத்து லட்சம் பேர் பொண்ணு குடுக்க கியூல நிப்பாண்டி. நானும் ஓகே சொன்னா மினிஸ்டர் பசங்க கூட என் வீட்டு வாசல்ல கியூல நிப்பாங்கடா. ஏய், ஆல்ரெடி அவங்க கூட டச்ல தானே இருக்கற, போடி அவங்க கூடவே. போறேன்டா. நீயும் கோடி கணக்குல குடுப்பாங்கல, அவங்க கிட்டே போய்க்கடா. எங்க அப்பா அப்பவே குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாரு, சிட்டில இருக்கிற பசங்களை நம்பாதேன்னு. என் ஃப்ரெண்டு அன்னைக்கே சொன்னா, ஹாஸ்டல் பொண்ணுங்கள நம்பாதேன்னு. டேய் டேய் டேய், ஹாஸ்டல் பொண்ணுங்கள பத்தி தப்பா பேசினா தொலைச்சிருவேன். டேய், நான் அப்படி தாண்டி பேசுவேன்? ஹாஸ்டல் பொண்ணுங்கள மோசம், ஹாஸ்டல் பொண்ணுங்கள மோசம், ஓ ஹாஸ்டல் பொண்ணுங்கள மோசம். டேய், என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு, இங்க ஹாஸ்டல் பொண்ணுங்கள பத்தி எதாவது சொன்னே. ஏய், சொன்னா நடி பண்ணுவ? டேய், வச்சிக்கறேன்டா. உன்ன வச்சிக்கறேன்டா. உன்னை கட்டிக்கிட்டதே தப்பு, இதல வச்சிக்கணும்னு வேற ஆசையா? போடி. மேடம், டிவியில சீதையும் ராமரையும் பார்த்திருக்கேன், சினிமால சிவனையும் பார்வதியும் பார்த்திருக்கேன், கதையில லைலா மஜ்னு படிச்சிருக்கேன், டிராமால ராதையும் கிருஷ்ணனையும் பார்த்திருக்கேன், பட் உங்களை இப்பதான் சிங்கிளா பாக்குறேன். உங்க ஜோடி வாட்டர் ஜோடியா? பணம் வேணும் கேளு, வாசிக்காத. இல்ல மேடம், வாசிக்கல, யோசிக்க வச்சிட்டீங்களே. நீங்க தனியா இப்படி அர்த்த ராத்திரில அம்போன்னு கிளம்பிட்டீங்களே, சார் எங்க? உங்க சார் செத்துட்டாரு. வெரி குட். ஆட்டோ. எங்கம்மா போனும்? டி நகர் போனும். 300 ரூபா ஆகும். 500 தரேன், வண்டி எடு.